ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனுதினம் புதிது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெஸ்டிவல் ரெசிபி சாஃப்ரான் கேசரி பாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு நாலஞ்சு முந்திரியை சேர்த்து நல்லா வந்து சிகப்பாக வறுத்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கடாய்க்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு பன்சி ரவா எடுத்துருக்கேன், இல்லைனா டெய்லியா ரவா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். அது உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் ரவா கூட எடுத்துக்கலாம், ஆனால் அது சிகப்பாக வறுத்துக்கணும். இந்த ரவாவை ஒரு 45 செகண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டு நெய்யில் ஒரு கப் ரவைக்கு வந்துட்டு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 1 நிமிஷம் நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி 1-2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டி ஆகும், சர்க்கரையும் ரவையும் நல்லா ஒன்றா கலந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 10 சாஃப்ரானை வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த சாஃப்ரான் தண்ணியோடு சேர்த்து இந்த ரவைக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வறுத்த முந்திரி, அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆகிற அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெயை வந்துட்டு சமையல் எண்ணெய் தான் சேர்க்கணும், நார்மலான சமையல் எண்ணெய் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து கேசரியை வந்துட்டு கீழே வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கெட்டி கெட்டியாக விழுகணும், இந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் விழுகக்கூடாது. அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நம்மளோட கேசரி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதே கன்சிஸ்டன்சியில் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா சுட சுட பரிமாறினோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.